ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே வரக்கூடிய இந்த கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக முதலமைச்சர் தலைமையில் இன்று மிக முக்கியமான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று முடிஞ்சிருச்சு. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இன்று மாலைக்குள் அதிகாரப்பூர்வமாக வெளிவர வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு கட்டுப்பாடுகள் வந்து கூடுதலாக விதிக்க வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் வந்து தெரிகிறது. குறிப்பாக கல்லூரிகளுக்கு ஜனவரி 20ஆம் தேதி வரைக்கும் விடுமுறை கொடுக்கப்பட்டிருக்கு, அது நீட்டிக்கப்படவும் வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்தில் அனைத்து கல்லூரி பல்கலைக்கழக தேர்வுகள் வந்து தேதி குறிப்பிடாமல் கொரோனா பரவல் காரணமாக ஒத்தி வைக்கப்படுவதாக இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஆனால் பள்ளிகளை பொறுத்தளவுக்கு கிளாஸஸ் 1லிருந்து 9th வரைக்கும் நேரடி வகுப்புகள் ரத்து செய்யப்பட்டு அந்த மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகள் தொடருது. ஆனால் பொது தேர்வு எழுதக்கூடிய 10th, 11th, 12th மாணவர்களுக்கு மட்டும் நேரடி வகுப்புகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. 10th 12th மாணவர்களுக்கான ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் வந்து வரக்கூடிய ஜனவரி 19ஆம் தேதி இருக்குது. இந்த சூழலில் தமிழகத்தில் கொரோனாவுடைய பரவல் நாளுக்கு நாள் அதிகரிப்பதை தொடர்ந்து மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு வழக்கு இன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. 10th, 11th, 12th மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளை ரத்து செய்துவிட்டு அந்த மாணவர்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளை தொடரணும். கொரோனா பேண்டமிக் தொடர்ச்சியாக தமிழகத்தில் கூடிக்கொண்டே வருது. மாணவருடைய பாதுகாப்பு நலன் கருதி அந்த மாணவர்களுக்கான நேரடி வகுப்புகளை ரத்து செய்யணும்னு இன்றைக்கு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. வழக்கு விசாரணை உயர்நீதிமன்ற கிளையில் வரக்கூடிய நாட்களில் வரலாம், ஓகேங்களா? அதற்கிடையில் தமிழக சிஎம்முடைய அதிகாரப்பூர்வமான அப்டேட் இன்று மாலைக்குள் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை தமிழக சிஎம் வந்து ஒன்ஸ் வந்து 10th, 11th, 12th மாணவர்களுக்கும் விடுமுறை அளிச்சிட்டாங்கன்னா ஜனவரி 19ஆம் தேதி நடக்கிறதுக்கு அந்த எக்ஸாம் வந்து ஜஸ்ட் வந்து போஸ்ட்பேன் ஆகும். இல்லை அவங்க தொடர்ச்சியாக அந்த மாணவர்களுக்கு வந்து பள்ளிகள் நடத்தப்படும் அப்படி அப்டேட்டை கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜனவரி 19ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாம் நடந்துடும். ஏண்டா கோர்ட்டில் கேஸ் போட்டாலும் அந்த கேஸ் வந்து உடனடியாக முடிவுக்கு வராது. அந்த கேஸை வந்து என்ன செய்வாங்கன்னா ஜஸ்ட்டு வந்து போஸ்ட்பேன் தான் பண்ணுவாங்க. தமிழக அரசு விளக்கம் கேட்பாங்க, இனி தமிழக அரசு பதில் சொல்லணும். அதுக்கிடையில் உங்களுக்கு ஃபஸ்ட் யூஸ் எக்ஸாம் முடிஞ்சிடும். நீங்கள் வந்து தமிழக சிஎம்முடைய அப்டேட் இன்றைக்கி வெயிட் பண்ணி பாருங்கள். அதற்கிடையில் நீங்கள் சைடு பை சைடாக ஃபஸ்ட் யூஸ்ன் எக்ஸாமுக்கு படித்துக்கொண்டே வாங்க, ஓகேங்களா? ஏற்கனவே மாணவர்கள் வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய எண்ணங்களை தங்களுடைய கோரிக்கைகளை ட்விட்டர் மூலமாக தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாகவே ட்விட்டரில் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் தமிழக அரசு கவனத்துக்கு போயிருக்கும். தமிழக முதலமைச்சருடைய அப்டேட் இன்று மாலைக்குள் வெளிவர இருக்குது. வெயிட் பண்ணுங்கள். தமிழக சிஎம் என்ன முடிவு சொல்கிறாங்க? இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த பஸ் தேங்க்யூ.